வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமிக்காக நான் உங்கள் இசக்கி. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து புக் பேக் கொஷினுக்கான விளக்கங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம், ஆன்சர் கீஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லெசன் என்னென்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, இந்த லெசன் தான் பார்க்க போகுது இன்னைக்கு. சரிங்களா, பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்வு செய் பாருங்க. பரிணாமத்தின் வழிமுறை என்ன? ஸோ பரிணாமத்தின் வழிமுறை எப்படி இருந்தது அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நேரடியானதா இருந்ததா? நேரடியானது, மறைமுகமானது, படிப்படியானது, விரைவானது. ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா, ஸோ எப்படி இருந்ததுன்னா நேரடியாக இருந்தது. எப்படி இருந்தது? நேரடியாக இருந்தது. ஸோ பரிணாமத்துடைய வழிமுறை என்பது நேரடியாக இருந்துச்சு. ஒன்பது ஒன்றா டெவலப் ஆகி போயிட்டே இருந்தாங்க. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின், டான்சானியா இருப்பாருங்க. ஸோ டான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது நம்ம தெரியுங்க. ஸோ கண்டம் தற்போது எத்தனை கண்டங்கள் இருக்கு? தற்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்குங்க. ஏழு கண்டங்கள் இருக்கு. ஸோ ஒன்று வந்து நமக்கு தெரியும், ஒன்று வந்து ஆசிய கண்டம் இருக்கு. ஸோ ஆசியா, அதே போல பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ரெண்டாவது வந்து ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் வட அமெரிக்கா. என்னது இருக்கு? வட அமெரிக்கா. அதுக்கடுத்து ஸோ தென் அமெரிக்கா இருக்கு, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அதே போல அதுக்கு அடுத்து ஐரோப்பா இருக்கு. என்ன இருக்கு? ஐரோப்பா. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா. என்ன இருக்கு? ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா. கடைசி அண்டார்டிகா. கடைசி என்ன இருக்கு? அண்டார்டிகா. சரி வந்து பாருங்க, மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்குங்க. இந்த கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா, கண்டங்கள்ல மிகப்பெரியது ஆசிய கண்டங்க. ஸோ கண்டங்கள்ல மிகச்சிறிய கண்டம் எது அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து ஆஸ்திரேலியா கண்டம் இருக்கிறதே மிகச்சிறிய கண்டம் அவங்க சொல்றோம். அப்ப கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம், கண்டங்கள்ல மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் இருக்கு. சரிங்களா, இப்ப இதுல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இது எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்குங்க. என்ன கண்டத்துல இருக்கு? ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கு. சோ ஆப்ஷன் பி ஆன்சர் செகண்ட் க்வெஸ்சனுக்கு. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சோ அடுத்த க்வெஸ்சன், கூற்றையும் காரணத்தையும் பாருங்க. சோ பாருங்க, கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக பாருங்க. கூற்று, உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதனின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம், தட்பவெப்பநிலை மாற்றம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா பாருங்க, கூற்று பாருங்க. சோ வந்து கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி, ஆனா பாத்தீங்க அப்படின்னா பொருத்தமான காரணம் அல்ல. ஆன்சர் சி தான் ஆன்சருங்க. ரெண்டுமே கரெக்ட் தான், பட் வந்து பொருத்தமான காரணம் கிடையாது பாருங்க. அது மட்டும்தான் நம்ம ரீசன் சொல்ல முடியாது. சோ உலகில் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்கள் உடலமைப்பிலும் சரி, நிலத்திலும் சரி, காலப்போக்கிலும் சரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மேஜரான ரீசன் தட்ப வெப்பநிலை மாற்றம் மட்டும் கிடையாது. சோ அதையும் தாண்டி மற்ற முறையும் இருக்கு. சோ ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் இருக்கான சி ஆன்சர். சரிங்களா, சரி அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன், தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி பாருங்க. சோ தவறான வாக்கிய இணை பாருங்க, ஆஸ்ட்ரோலோபெதிகஸ் அப்படிங்கிறது இரு கால்களால் நடப்பது மனிதன். இதெல்லாம் மனிதனை பரிணாம வளர்ச்சிங்க. ஒவ்வொரு இடத்துல மனிதர்கள் ஒவ்வொரு பேர்ல அழைக்கப்படுறாங்க, அதான் நம்ம பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆஸ்ட்ரோலோபெதிகஸ் என்பது இரு கால்களால் நடப்பது. அதுக்கடுத்து ஹோமோ ஹெபிலிஸ் என்பது நிமிர்ந்து நின்ற மனிதன். அதே போல ஹோமோ எரெக்டஸ் என்பது சிந்திக்கும் மனிதன். ஹோமோ சேபியன்ஸ் என்பது முகத்தில் முன்பக்க நீர்ச்சி குறைந்து காணப்படும் மனிதன். இது தவறான இணை என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒண்ணு தாங்க கரெக்ட். சரிங்களா, இல்ல மூணுமே தவறு. சரிங்களா, இது ஒண்ணுதான் நமக்கு கரெக்ட், இது மூணுமே தவறு, இது மூணுமே தவறானது. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இதுக்கு ஆன்சர் வந்து தவறான வாக்கியம் அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ தான். இதுக்கு வந்து ஹோமோ ஹெபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன், ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன், ஹோமோ ஹெபிலிஸ் என்பது முகத்தில் முன்பக்க நீர்ச்சி குறைந்து காணப்படும் மனிதன். சரிங்களா, இது என்னமே பிசிடி பிசிடி, இது மூணுமே என்னது? தவறான இணைங்க. ஆஸ்ட்ரோலோபெதிகஸ் இருக்காக நடப்பது மட்டும் சரியான இணை. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சோ கோட்டிடங்களை நிரப்புக பாருங்க. சோ கோட்டிடங்களை நிரப்புகளை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டான்சானியாவில் காணப்படும் தொடக்க கால மனிதர்களின்
காடி தடங்களை டாஸ் உலகிற்கு பார்வை கொண்டு வந்தார்கள் சரிங்களா. சோ தான்சானியா நம்ம இப்பதான் படிச்சோம், இது என்ன கண்டத்தில் இருக்கு, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கு. சோ அத உலகத்தின் பார்வைக்கு யார் கொண்டு வந்தாங்க, மானிடவியல் ஆய்வாளர்கள். யார் கொண்டு வந்தா, மானிடவியல் சோ ஆய்வாளர்கள் நமக்கு என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இந்த மானிடவியல் ஆய்வாளர்கள் தான் என்ன பண்றாங்க, உலகின் பார்வைக்கு என்ன பண்ணாங்க, அதை கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து சரிங்களா, அப்ப ரெண்டாவது ஒன்னாவது கொஸ்டினுக்கு மானிடவியல் ஆய்வாளர்கள் இருக்க ஆன்சர் சரியா. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பல மில்லியன் பாருங்க, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் டாஸ் வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் சரிங்களா. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால நம் முன்னோர்கள் டாஸ் வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாடோடியான ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்க வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க, ஒரு நாடோடியான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால சரிங்களா. ஒரு நிரந்தரமான வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு கிடையாது, சோ நாடோடியே அங்கங்க வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க சரிங்களா. சோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து நானுடைய வாழ்க்கை. அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பழங்கால மனிதர்களுடைய முதன்மை தொழில். சோ பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டாஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. சோ பழங்கால முதன்மை தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வேட்டையாடுதல். ஒன்று எழுதுங்க, வேட்டையாடுதல். ரெண்டாவது பாருங்க, ஒன்று வேட்டையாடுதல் பாருங்க, ஒன்று வேட்டையாடுதல், ஒன்று வேட்டையாடுதல், அடுத்து இன்னொன்று உணவு சேகரித்தல். ஒன்று வேட்டையாடுதல், இன்னொன்று உணவு சேகரித்தல். இது ரெண்டும் தான் முதன்மையான தொழிலா இருந்துச்சு, வேளாண்மையெல்லாம் இல்லை. சோ பழங்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மையெல்லாம் இல்லை. தொடக்க காலகட்டத்துல பழைய காலகட்டத்துல எது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ வேட்டையாடுதல் இருந்துச்சு, விலங்குகளை வேட்டையாடி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சான். ஏன்னா நெருப்பின் பயன்பாடு கண்டுபிடிக்க முன்னால, நெருப்பின் பயன்பாடை கண்டுபிடிக்க முன்னால வேட்டையாடி அப்படி பண்ணா, வேட்டையாடி அப்படி சாப்பிட ஆரம்பிச்சா, வேக வைக்காம அப்படி சாப்பிட ஆரம்பிச்சான். நெருப்பின் பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த என்ன பண்றான், வேட்டையாடின விலங்குகளை என்ன பண்றான், வேக வச்சு சாப்பிட முறைங்கிறது சாப்பிட்டாக ஆரம்பிக்குது. சோ அப்ப வந்து வேட்டையாடுதல் மட்டும் உணவு சேகரித்தல் ஆன்சருங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, டாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. நான்காவது க்வெஸ்சன் பாருங்க, டாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. என்ன அப்படின்னா, ஏர் அல்லது கலப்பை. சோ இந்த ஏர் அல்லது கலப்பை கண்டுபிடிப்பு, ஏர் அல்லது கலப்பை கண்டுபிடிப்பு விவசாயத்தை இன்னும் மேலும் எளிதாக்குச்சு. சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 5 பாருங்க. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டாஸ் என்னும் இடத்தில் காணப்படுது. பொறிவரை இடத்துல நமக்கு இருக்குங்க, பாறை ஓவியங்கள் இருக்குங்களா, பொறிவரை இடத்துல நமக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 6, டாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பாருங்க, பானை செய்வதை எளிதாக்கியது. எதுனா சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. எது கண்டுபிடிக்கப்பட்டது, சக்கரம். சோ சக்கரம், சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது மனித நாகரிகத்தை அருந்தலைமுறைக்கு எடுத்துட்டு போச்சுங்க. சோ அப்ப சக்கரம் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, சக்கரம் வந்து புதிய கற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, புதிய கற்காலம். சோ இந்த புதிய கற்காலத்துல சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ அப்ப சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது மனித நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போச்சுங்க. மனித நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போச்சு சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. சக்கரத்தின் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, மண்பாண்டங்கள் செய்வதற்கும் சக்கரத்தை பயன்படுத்தினாங்க. அது மட்டுமல்லாம ஒரு இடத்துல உற்பத்தி பண்ண பொருட்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும், ஒரு இடத்துல உற்பத்தி பண்ண பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சக்கரம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்ப வந்து பாருங்க என்ன ஆன்சர்னா பாருங்க, சோ டாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கிச்சு அப்படின்னா சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து ஏழாவது க்வெஸ்சன் பாருங்க, ஏழாவது க்வெஸ்சன் பாருங்க, ஏழாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா பாருங்க, டாஸ் தொல்லியல் துறையோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டா மானிடவியல் சரிங்களா. சோ எது தொடர்புடையது அப்படின்னு நம்ம கேட்டா மானிடவியல் வந்து பாருங்க, மானிடவியல் வந்து தொல்லியல் துறையோடு தொடர்புடைய துறை, ஒரு மானிடவியல் துறை சரிங்களா. அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, எட்டாவது க்வெஸ்சன், நகரங்களும் பெருநகரங்களும் டாஸால் தோண்டின அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. சோ நகரங்களும் பெருநகரங்களும் டாஸால் தோண்டின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நகரங்களும் பெருநகரங்களும் டாஸால் தோண்டின அப்படிங்கிறது, சோ நகரங்களும் பெருநகரங்களும் வந்து வர்த்தகம் மற்றும் வணிகம், சோ வர்த்தக நடவடிக்கைக்காகவும் அதே போல வணிகம், சோ வணிக நடவடிக்கைக்காகவும் வர்த்தக நடவடிக்கைக்காகவும் வணிக நடவடிக்கைக்காகவும் தோன்றியதுதான். சோ இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றிருக்கு சரிங்களா. சரி ரைட், அப்ப ஆன்சர் வர்த்தகம் மற்றும் வணிகம் இதுக்கு ஆன்சருங்க. சோ அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம்,
அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சோ அடுத்து என்னன்னா சரியா சரியா தவறா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? சரியா தவறா. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். மானுடவியல் நாணயங்களை ஆராய கிடையாது, படிச்சோம். நாணயங்களை பற்றி ஆராய்வதற்கு நாணயவியல் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா, நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் இல்ல, அது நாணயவியல். சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து தவறுங்க, இது வந்து தவறு. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்னங்க? தவறு. இருக்கு ஆன்சர். அடுத்து ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பை குறித்த அறிவு இருந்துச்சு. சோ ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பை குறித்த அறிவு இருந்தது. சரிங்களா? அறிவு இருந்ததுங்க. கரெக்ட். எங்களுக்கு ஆன்சர் என்ன? சரி ஆன்சர். அடுத்து சோ மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். கரெக்ட். முதல் முதல் அவன் கண்டுபிடிச்ச முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு தான் சக்கரம் தான். அது கூட எதுவுமே அவர் கண்டுபிடிக்கல. அறிவியல் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டா அது சக்கரம் தான். கரெக்ட். அடுத்து மனிதர்களால முதல் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடு கிடையாதுங்க. சோ மனிதனால முதல் முதலாக பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நம்ம என்ன பார்த்தோம்? நாய் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் முதல் முதல்ல பழக்கிய விலங்கு நாய் தான். சோ அப்ப இந்த ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தவறு ஆன்சர். சரிங்களா? தவறு. சரிங்களா? ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. சோ மனிதர்களால முதல் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் தான். அப்ப இதுக்கு ஆன்சர் தவறு. அப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு தவறு, செகண்ட் க்வெஸ்சனுக்கு சரி, தேர்ட் க்வெஸ்சனுக்கு சரி, அதே ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு சரியா. சோ நான்காவது க்வெஸ்சனுக்கு என்ன அப்படின்னா, நான்காவது க்வெஸ்சனுக்கு மனிதர்களால பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு கேட்டா ஆடு இல்ல நாய் தான். இதுவும் தவறு தான். சரியா? சோ அதுக்கு அடுத்து நம்ம சரியா தவறா சொல்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பாக்கலாம் பாருங்க. அடுத்து கட்டக வினாக்கள் பின்னால இருக்கும் புக்குக்கு பின்னால பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. பாருங்க, டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்குச்சு. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்குச்சு அப்படின்னு கேள்வி கிடையாது. இதுக்கு ஆன்சர் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சக்கரம். சோ சக்கரம் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை ரொம்ப ரொம்ப நினைச்சு எளிமையாக்குச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து ஆயுதம் செய்வதற்கு பாருங்க. அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. பாருங்க ஆயுதம் செய்வதற்கு ஏற்ற கல் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆயுதம் செய்வதற்கு ஏற்ற கல்லு நம்ம பார்க்கலாம். ஆயுதம் செய்வதற்கு ஏற்ற கல் வந்து சிக்கி முக்கி கல். என்ன கல்லுங்க? சிக்கி முக்கி கல். சிக்கி முக்கி கல். சோ ஆயுதம் செய்வதற்கு ஏற்ற கல். இந்த சிக்கி முக்கி கல்ல வச்சுதான் என்ன பண்ணாம நெருப்பின் பயன்பாடையும், சிக்கி முக்கி கல்ல பயன்படுத்தித்தான் நெருப்பின் பயன்பாடையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டான். சோ ஆயுதங்கள் செய்வதற்கும் அந்த அந்த கல்ல பயன்படுத்தலாம். சரிங்களா? சோ அடுத்து பண்ட பரிமாற்ற முறை என்பது, பண்ட பரிமாற்ற முறை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்கள். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்கள் பரிமாற்றம். பண்ட பரிமாற்றம் என்பது என்னன்னா பொருட்கள் பொருட்கள் பரிமாற்றம் ஆகும். பண்டம் பரிமாற்றம் என்பது பொருட்களுடைய பரிமாற்றம் ஆகும். ஆன்சர். அடுத்து தொடக்க கால மக்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் இரண்டை கூறுக. சோ தொடக்க கால மக்கள் வேட்டைக்கு என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க? ஒன்று, தொடக்க கால மக்கள் வேட்டைக்கு என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கற்கருவிகளை பயன்படுத்திருக்காங்க. கற்கருவிகள். அடுத்து மரக்கிளைகளை பயன்படுத்திருக்காங்க. மரக்கிளைகள். சோ கற்கருவிகளையும் மரக்கிளைகளையும் பயன்படுத்திருக்காங்க வேட்டையாடுவதற்கு. அடுத்து நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் டேஷ் மற்றும் டேஷால் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம். டேஷ் மற்றும் டேஷால் வர்த்தகம் மற்றும் வணிகம். வர்த்தகம் மற்றும் வணிகத்தால தோன்றுச்சு. சோ நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் வர்த்தகம் மற்றும் நகரத்தால் வணிகத்தால் தோன்றுச்சு. அடுத்து பாருங்க, மனிதர்களுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? இப்பதான் நம்ம பார்த்தோம். சோ மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் கண்டுபிடிப்பு. எதுதான்? சக்கரம். சக்கரம் கண்டுபிடிக்கப்படுதான் மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. அடுத்து பாறை நெக்ஸ்ட் பாருங்க. பாறை ஓவியங்கள் எதற்காக? உருவங்களை அடையாளம் காணாமல் பயன்படுது. பாறை ஓவியங்கள் உள்ள உருவங்களை அடையாளம் காணச்சு நமக்கு பயன்படுது பாறை ஓவியங்கள். அப்ப பாறை ஓவியங்கள் உள்ள உருவங்களை அடையாளம் காண நமக்கு காணப்படுது. அடுத்து தொடக்க கால மனிதர்கள் முதன்மையான தொழில் எது? தொடக்க காலத்துடைய மனிதனுடைய முதன்மையான தொழில், தொடக்க கால மனிதனுடைய முதன்மையான தொழில் வந்து வேட்டையாடுதல். தொடக்க காலகட்டத்துல வேட்டையாடுதலும் அதே போல பாத்தீங்கன்னா உணவு சேகரித்தலும். வேட்டையாடுதல் மற்றும்
உணவு சேகரித்தல் தான் தொடக்கலாமனுடைய முதன்மையான தொழில் நம்ம நினைச்சோம் சொல்றோம். அது முதன்மையானதுல ஃபர்ஸ்ட் வேட்டையை இடத்துல, அப்புறம் ரெண்டாவது உணவு சேகரித்தல். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து குகை ஓவியங்கள் மூலமாக பாருங்க, குகை ஓவியங்கள் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்டா, சோ அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அன்றாட வாழ்க்கை முறையை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து தொடக்க கால மனிதர்கள் பாருங்க, தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள், தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டா குகைகள்ல வாழ்ந்தார்கள். எங்கு வாழ்ந்தார்கள், குகைகள்ல வாழ்ந்தார்கள். அதுக்கு அடுத்து டாஸ், அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, டாஸ் தொல்லியல் துறையோடு தொடர்புடையது எதுனா அகழ்வாராய்ச்சி. என்ன துறைங்க, அகழ்வாராய்ச்சி, தொல்லியல் துறையோடு தொடர்புடையது அகழ்வாராய்ச்சி. சோ அதுக்கு அடுத்து தொடக்க கால மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் இரண்டே குறிப்பிடுகிற, தொடக்க கால மனிதர்கள் ரெண்டு விலங்குகள் பயன்படுத்திருக்கோம் இதெல்லாம் கேட்டா, ஒன்று காளை இன்னொன்று நாய். இதெல்லாம் ஒண்ணு காளை இன்னொன்று நாய், இது ரெண்டுமே தொடக்க காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் சரிங்களா. சரி, ஓகே நெக்ஸ்ட். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல செகண்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ புக் பேக் கொஷின் மட்டும் இல்லாமல் புக் பேக் பின்னால் கூடிய சிறு வினா, குறு வினா, ஸோ இந்த பெரிய இந்த மாதிரி வினாக்களுக்கான விடையும் நம்முடைய ஹைடெக் அகாடமி ஆப் இருக்குங்க. ஸோ அதே நீங்க பார்க்கணும்னா அதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தொடர்ந்து இதே போல நம்ம புத்தக வினாக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்த புத்தக வினாக்கள் வீடியோ நம்ம சந்திக்கலாம்.